அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாகவே இந்தியாவுக்கு கடுமையான மிரட்டல் விடும் வகையில், எச்சரிக்கை விடும் வகையில், உண்மையை சொல்லப்போனா இந்தியாவுக்கு சவால் விடும் வகையில சீனா சில நடவடிக்கைகளை எடுத்து வருது. நண்பர்களே, எதிர்காலத்தை கணக்கில் எடுத்து சீனா தன்னுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இப்பொழுதே இந்தியாவுக்கு இந்த மிரட்டல்களையும் சவால்களையும் விடுத்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் வார் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் துவங்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பூகோள ஸ்ட்ராட்டஜிக்கல் போரை பற்றிய விஷயங்களை தான் நம்ம இதுல பேச போறோம். நண்பர்களே, இந்த வீடியோ ஒன்ன கேட்டீங்கனாலே போதும், அடுத்த 10-20 வருடங்களுக்கு சீனா என்ன மாதிரியான திட்டத்தை வகுத்து வச்சிருக்குது அப்படிங்கறது நமக்கு தெளிவாகும். அந்த அளவுக்கு அதிர்ச்சிகரமான விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்குது. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். சீனா இந்தியாவுக்கு எதிராக புதியதாக ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் திட்டத்தை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்திருக்கு. நண்பர்களே, ப்ளூ இக்கானமி அப்படின்னு சொல்லி சீனா ஒரு திட்டத்தை உருவாக்கி அதுல இந்தியாவை சுற்றி இருக்கிற இந்துமா கடல்ல அமைந்திருக்கிற 19 நாடுகளை தன்னுடைய இந்த அமைப்புல உறுப்பினர்களாக சேர்த்து நேற்றைய தினம் அதனுடைய முதல் மாநாட்டையும் நடத்தி இருக்குது. சீனாவுடைய ப்ளூ இக்கானமி என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க நண்பர்களே. அதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்முடைய இந்திய சீனா ரைவல்ரியை பத்தி நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். கடந்த பல தசாப்தங்களாகவே சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் அதனுடைய நம்பர் ஒன் எதிரி அப்படிங்கிறத பல விஷயங்கள்ல அதனுடைய பல நடவடிக்கைகள்ல மீண்டும் மீண்டும் சீனா நிரூபிச்சுக்கிட்டே வருது. சீனாவுடைய உண்மையான எதிரி யாரு, அமெரிக்காவா ரஷ்யாவா அப்படின்னு கேட்டா சின்ன குழந்தையும் கூட சொல்லும், இல்ல இல்ல, சீனா வந்து இந்தியாவைத்தான் நம்பர் ஒன் எதிரியாக கருதுது அப்படின்னு. அதற்கு பல சிவிலைசேஷனல் காரணங்கள் இருக்குது அப்படின்னாலுமே கூட கடந்த சில தசாப்தங்களாக சீனா இந்தியாவை ஏன் நம்பர் ஒன் எதிரியாக பார்க்குது அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். உலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சீனா பொருளாதார ரீதியில் இந்தியாவை விட உலகின் பெரும்பாலான நாடுகளை விட வலிமையான ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதற்காக இந்தியாவை நாம குறைத்து மதிப்பிடவும் முடியாது. அதனால எந்த ஒரு துறை எடுத்தோம் அப்படின்னாக்கும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் தான் போட்டி. நீங்க மேனுஃபேக்சரிங் செக்டர் எடுத்துக்கோங்க, மேனுஃபேக்சரிங் ஹப்பாக விளங்குகிற சீனாவுக்கு இன்றைக்கு இந்தியா கடுமையான போட்டியை கொடுத்து வருது. அதே போல சர்வீசஸ் செக்டர்ல இந்தியா ஜாம்பவானாக இருக்குது. ஆனால் அதுல எப்படி சோபிக்கிறதுன்னு தெரியாம சீனா திணறிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, பூகோள ரீதியில பார்த்தோம் அப்படின்னா சீனா வந்து நம்மைத்தான், இந்தியாவைத்தான் தனக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக, ஒரு மிகப்பெரிய எதிரியாகவே பார்க்குது. அதற்காரணம் நம்ம ரெண்டும் அண்டை நாடுகள் அப்படிங்கிறது ஒன்று. அதே போல சீனாவுக்கு பலவிதமான எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ஐடியாக்கள் இருக்குது, ஆசைகள் இருக்குது. இந்தியாவின் சில பகுதிகள் லடாக் அருணாச்சல பிரதேசம்லாம் தன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சீனா, அதை பிடிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதே சமயத்தில் சீனாவின் ஒரு அங்கமாக முன்பு இப்பொழுது ஒரு தனி நாடாக தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டு உலகின் பெரும்பாலான நாடுகளுடைய ஆதரவை பெற்றிருக்கிற தைவானை தான் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்குது. அப்படி தைவானை பிடிக்கிறதுக்கு தான் படை அனுப்பணும் அப்படின்னாக்க அதுல இந்தியா தலையிடக்கூடும் அப்படின்னு சீனா நினைக்குது. அமெரிக்காவிலிருந்து வெளிவந்த ஒரு அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, அடுத்த 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக, சரியாக அது 2024 அப்படின்னு சொல்லுது, அந்த ஆண்டுக்குள்ளாக சீனா வந்து தைவான் மீது படையெடுத்து தைவானை ஆக்கிரமித்து விடும் அப்படின்னு அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அதோட இல்லாம அதற்கு பிறகு தைவானை முதல்ல போய் சீனா பிடிக்கும், தைவானை பிடிச்ச பிறகு கண்டிப்பாக இந்தியாவோடு சீனா போர் தொடுக்கும் அப்படின்னு அந்த அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு ஏற்றார் போல் தான் இப்பொழுது சீனா காய் நகர்த்தவும் ஆரம்பிச்சிருக்குது. தைவானை தான் பிடிக்கணும் அப்படின்னாக்க முதல் வேலையாக அதை எதிர்ப்பவர்கள் யாரே,
படை அனுப்பி எதிர்க்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா சீனா இரண்டே நாடுகள் மீது தான் கை காட்டுது. முதலாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அமெரிக்கா. தைவான் மேல படையெடுத்தால் நாங்க எங்களுடைய படை அனுப்புவோம் அப்படின்னு அமெரிக்கா ஒரு முறைக்கு பல முறை சொல்லிருச்சு, வெளிப்படையாகவே சொல்லிருச்சு. இன்றைக்கு அளவுக்கும் தைவானுக்கு தேவையான எல்லா ராணுவ உபகரண உதவிகளை எல்லாத்தையும் அமெரிக்கா கொடுத்து கொண்டு வருது. அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனால் இரண்டாவதாக யார் வந்து தன்னுடைய படை அனுப்பி தைவான் விஷயத்துல தலையிடக்கூடும், சீனாவுக்கு பிரச்சனை கொடுக்க கூடும் அப்படின்னு சீனா நினைக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க நண்பர்களே. ஆமாம், அது இந்தியாவைத்தான் கைகாட்டுது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்துல துணிச்சல் இருக்குது, அதே போல அதை செயல்படுத்தக்கூடிய திறனும் இருக்குது அப்படின்னு சீனா நம்புது. அதனால தைவானின் மீது தான் படையெடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்தியாவை அடக்கி வச்சிடணும் அப்படிங்கறதுதான் சீனாவுடைய ஒரு திட்டமாக சொல்லப்படுது. இந்த திட்டம் இப்பொழுது போட்டது அல்ல நண்பர்களே, பல தசாப்தங்களுக்கு முன்பே சீனா இப்படி இந்தியாவிடம் இருந்து ஒரு த்ரெட் வரக்கூடும் அப்படின்னு கணித்ததாகும். ஆனால் தொடர்ந்து இந்தியாவில் ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆட்சிகள் இருக்கிற வரைக்கும் தனக்கு அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சீனா கணித்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் இப்பொழுது பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று கொண்ட பிறகு அதுலையும் குறிப்பாக சீனா அதிபர் ஜி ஜின்பிங்கும் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் மாமல்லபுரத்தில் சந்திச்சாங்க இல்லையா, அதற்கு பிறகு இந்திய சீனா இடையே பெரும் மோதல் போக்கு ஏற்பட்டது இல்லையா, அதற்கு பிறகு கண்டிப்பாக இந்தியா இதில் தலையிடும் அப்படின்னு சீனா உறுதியாகவே இருக்குதுன்னு சொல்றாங்க. அதற்கு ஏற்றார் போல இந்தியாவும் பல விஷயங்களில் தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றி இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஒன் சைனா ஸ்டாண்டை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் ஆட்சியில் அறிவிச்சிருந்த இந்தியா இப்பொழுது இந்த ஒன் சைனா பாலிசியை பற்றி பேசுறதே கிடையாது. மாறாக இந்தியாவுக்கும் தைவானுக்குமான நெருக்கம் அதிகமாகிட்டே போகுது. அதோடு இல்லாமல் ஒரு கட்டத்தில் தைவானுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் இந்தியா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது அப்படிங்கிற பேச்சும் கூட இந்தியாவிலிருந்து இந்திய அரசு அதிகாரிகளிடமிருந்தே கூட வர ஆரம்பிச்சிருக்குது. அதற்கு ஏற்றார் போல கடந்த சில ஆண்டுகளாகவே குறிப்பாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை எழுந்த பிறகு, கல்வான் பிரச்சனை எழுந்தது இல்லையா, அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய கடற்படை கப்பல்கள் இப்பொழுது சவுத் சைனா சீல ரோந்து பணிக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தைவானுக்கு மட்டுமல்ல மலேசியா, பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா உள்ளிட்ட சில நாடுகளும் கூட நம்மிடம் பாதுகாப்புக்காக கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய கோரிக்கையும் ஏற்று இந்தியா அந்த பிராந்தியத்தில், தென்சீன கடல் பிராந்தியத்தில் தன்னுடைய கடற்படை கப்பல்களை அனுப்பி ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே இந்தியாவுடைய மனமாற்றத்தை காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இப்பொழுதெல்லாம் இந்தியா வந்து திபெத்தை சீனா ஆக்கிரமித்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான சிமிக்கைகளை சீனாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவும் சீனாவுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி இருக்குது. அதனால கண்டிப்பா இந்தியா தைவான் விஷயத்துல தலையிடும் அப்படின்னு சீனா நம்புது. அதற்காகத்தான் சீனா இப்பொழுது லேட்டஸ்டாக ப்ளூ எக்கானமி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்குது. அது என்ன அப்படின்னாக்க, இந்துமா கடல் பிராந்தியம் இருக்குது இல்லையா, அதுல இருக்கிற தீவு நாடுகள் கிட்டத்தட்ட 19 நாடுகளை சீனா ஒன்றிணைத்து ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கி இருக்குது. சிட்கா அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த அமைப்பு சைனா இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் கோஆபரேஷன் ஏஜென்சி அப்படின்னு 19 நாடுகளை ஒருங்கிணைச்சிருக்குது. இதுல இந்தோனேஷியா, பாகிஸ்தான், மியான்மர், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், மாலத்தீவுகள், நேபாள், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஒமான், சவுத் ஆப்பிரிக்கா, கென்யா, மொசாம்பிக், தன்சானியா, செய்ஷலிஸ், மடகாஸ்கர், மொரீஷியஸ், ஜிபௌட்டி மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இதில் அடங்கியிருக்குது. இந்த நாடுகள் மட்டுமில்லாமல் 3 கூட்டமைப்புகளையும் இதில் அங்கத்தினராக சீனா சேர்த்திருக்குது. இதில் ஆரம்பத்தில் சீனா சொன்னது என்னென்னா, இந்துமா கடல் பிராந்தியத்தில் இருக்கிற
தீவு நாடுகளை நாங்கள் ஒருங்கிணைக்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளையெல்லாம் இதில் சேர்த்து இருக்கிறது தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவிடமிருந்து இந்த நாடுகளை எல்லாம் பர்மனண்ட்டாக பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சீனா இந்த அமைப்பை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமைப்பின் நோக்கமே இந்து மாகடல் பிராந்தியத்தில் இருக்கிற வர்த்தகத்தை தாங்க கையில் எடுத்து அதை பெரிய அளவில் தாங்க நடத்தணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் அப்படின்னு சீனாவே சொல்லியிருக்குது. இதுவரைக்கும் சீனாவால் இந்து மாகடலில் தான் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியவில்லை. அதற்கு காரணம் இந்தியா தான் இந்து மாகடலில் ஆதிக்கம் செலுத்தி வருது. இதை உடைப்பதற்கு பல முறை முயற்சித்த சீனா தோல்வி அடைந்து விட்டதே அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் இதன் அடுத்த முயற்சியாக இந்து மாகடலில் இருக்கிற நாடுகளையெல்லாம் ஒன்று சேர்த்து அவங்கெல்லாம் எங்கிட்ட ஹெல்ப்புக்கு வர்றாங்க, அவங்களுக்காக நான் இந்து மாகடலுக்குள்ளே என்னுடைய கடற்படை கப்பல்கள் அனுப்புகிறேன், அதை அனுப்புகிறேன், இதை அனுப்புகிறேன், பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சீனா புதிய திட்டம் ஒன்றை உருவாக்கி இருக்குது. இந்த திட்டத்துடைய மீட்டிங் போட்ட மறுநாளே ஒரு பெரும் சலசலப்பு ஏற்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னாக்க, இந்த கூட்டத்தில் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள்லாம் சேர்ந்தது அந்த மீட்டிங்க்கு போனாங்க அப்படின்னு செய்திகள்லாம் வெளிவந்தது. இந்தியாலையும் இது பெரிய அளவில் ஃபிளாஷ் பண்ணப்பட்டது. இந்த செய்தி வெளிவந்த கொஞ்ச நேரத்திலேயே ஆஸ்திரேலியாவும் இந்தோனேஷியாவும் அலறி அடிச்சுக்கிட்டு, ஐயையோ நாங்கள்லாம் இந்த கூட்டமைப்புக்கெல்லாம் போகல, அரசு ரீதியில் எங்களுடைய அரசாங்க அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ யாருமே இந்த மீட்டிங்கு போகலை அப்படின்னு சொல்லி அவங்க அலறிக்கிட்டு இந்தியாவிடம் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைய சூழலில் இந்தியாவை பகைத்து கொள்ள எந்த நாடும் தயாராக இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சீனாவுடைய பொருளாதாரம் இன்னைக்கு பெரிய லெவலில் இருந்தாலுமே கூட அது அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவுடைய பொருளாதாரம் இன்றைக்கு உலகத்தின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கிற இந்தியாவுடைய பொருளாதாரம் தான் உலகத்திலே அதிக வேகமாக வளர்ந்து வருகிற பொருளாதாரமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்தால் அடுத்த சில ஆண்டுகள்லேயே இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பலமடைஞ்சிடும். அதே போல இந்தியாவுடைய உலக செல்வாக்கும் பெரிய அளவில் உயர்ந்திருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவை பகைத்து கொள்ள பிற நாடுகள் தயங்குறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. சீனா எவ்வளவோ திட்டங்கள் இதற்கு முன்பும் போட்டிருக்குது. ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் நமக்கு ஞாபகம் இல்லையா, அதுவும் இந்தியாவுடைய ஆளுமையை மட்டுப்படுத்துவதற்காக, இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளெல்லாம் தன்னுடைய அடிமையாக்குவதற்காக சீனா போட்ட திட்டம் தான். அது பிசுபிசுத்து போயிடுச்சு. இப்பொழுது இந்து மாகடலை ஆக்கிரமிக்கிற ப்ளூ இக்கானமி திட்டத்தை சீனா கையில் எடுத்திருக்குது. இப்படியெல்லாம் செய்தால் இந்தியாவை நம்ம அடக்கிடலாம், இந்தியாவை இந்த வகையில் எந்த நாட்டுடைய ஆதரவும் இல்லாமல் பொருளாதார ரீதியிலையும் சரி பிற செல்வாக்கு ரீதியிலையும் சரி இந்தியாவை அமுக்கி வச்சா தான் தான் தைவானுக்கு போய் படையெடுக்கும் போது இந்தியா தன்னுடைய படையை அனுப்பாது அப்படின்னு சீனா திட்டமிடுது. அதனால் எதிர்காலத்தில் தைவானுக்கு இந்தியா சப்போர்ட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக இப்பொழுது இந்தியாவை அடக்கி வைக்க முற்படுது சீனா. சீனாவுடைய இந்த விஷமத்தனமான திட்டம் வெற்றியடையுமா, நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே. இதை பார்த்து கொண்டு இந்தியாவுடைய கை என்ன பூப்பறிச்சுக்கிட்டா இருக்க போகுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.